Hi friends, welcome to tutorjobs.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மல்டிபிள் இன்புட் ஃபீல்ட் வேலிடேஷன் யூசிங் ஜேக்வரி. நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இண்டிவிஜுவல் வேலிடேஷன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்க்கு எப்படி வேலிடேஷன் ஜேக்வரியில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க், இப்போ நம்ம 2 மார்க் கெட் பண்ணுறோம், அந்த டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நான் அதை நான் என்டர் பண்ணும்போது சில மார்க்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன், அந்த ஃபீல்டெல்லாம் எம்டியாக விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வேலிடேஷன் பர்ஃபார்ம் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மார்க் என்டர் பண்ணுறேன். சில ஃபீல்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், மார்க் என்டர் பண்ணாமல் விட்டுறேன். இப்போ நான் சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்கே மார்க் வந்து என்டர் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போ சேவ் மார்க்ஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியாவிலலாம் எனக்கு வேலிடேஷன் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்க்கு நம்ம வேலிடேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே மார்க் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் மார்க்ஸ் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்னோடய மார்க் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அண்ட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து ஃபிச் பண்ணி நம்ம அந்த மார்க் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்க்கு ஜேக்வரி யூஸ் பண்ணி வேலிடேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்னோடய பேஜில் என்ன பண்ணியிருக்கேன், யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய கொரியை நான் இங்கே ரன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கண்டிஷன், இஃப் எனக்கு ஆர்இஎஸ் இதில் தான் நம்மளோட கொரி நம்ம ரன் பண்ணியிருக்கோம், ரோவோட வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா நமக்கு இங்கே உள்ளே வரும். இதில் என்னென்னா ஒரு ஃபார்முக்குள்ளே டேபிளில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் என்னோடய மார்க்கெல்லாம் வந்து. இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், அதனால டேபிள் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபார்முக்குள்ளே டேபிள் டேக்குள்ளே நான் மார்க்கை டிஸ்பிளே பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு ஐடி நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம ஹெட்டிங்கெல்லாம் இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் இங்கே ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எதுக்காகனா சீரியல் நம்பருக்காக. அண்ட் வைல் இங்கே எனக்கு ரோ அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் ஃபிச் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் இதிலேருந்து நம்ம வேல்யூஸை இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். i++ நம்ம சீரியல் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சீரியல் நம்பரை ப்ரிண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரோங்கிற வேரியபிளில் இருக்க ஆர்இஜி அப்படிங்கிற ஃபீல்டு, அந்த யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் அந்த யூசர்ஸ் டேபிளில் இருக்க நேம், அந்த ஃபீல்ட் நம்ம இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இது எதுக்காகனா ஸ்டூடெண்ட்டோட ஐடி, இங்கே நான் வந்து நேம் வந்து ஐடி ஆஃப் அரேன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நேம்க்கும் நம்ம ஒவ்வொரு நேம் அலோகேட் பண்ண முடியாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும். ஸோ அதனால் இந்த ஐடி ஆஃப் அரேன்னு கொடுக்கும்போது நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த நேமை நம்ம அரேவாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு மார்க் 1 மார்க் 2 ரெண்டு இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் ஃபீல்டு. இதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா நேமு அரேவாக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்னென்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம், சேவ் மார்க்ஸ். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு மார்க் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணுங்கிறதுக்காக இங்கே ஒரு பட்டன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இஃப் சப்போஸ் எனக்கு அங்கே ரெக்கார்ட் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் எனக்கு ஒரு மெசேஜ் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேவ் மார்க்ஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், என்னோடய மார்க்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு இந்த இடத்துல வேலிடேஷன் பர்ஃபார்ம் ஆகணும். இப்போ நான் என்ன ஃபீல்ட்ஸ் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணும்போது எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் எனக்கு எம்டியாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேலிடேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கான கோரிங் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஜேக்வரியில் கொடுத்துக்கலாம். ஜேக்வரி ஃபைல் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு ஸ்கிரிப்டாக்குள்ளே. அண்ட் ஜேக்வரி அதுக்கான கோடிங் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் டேக் நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட ரிமைனிங் கோடிங்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் ஆகணும். ஸோ டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி. இப்போ இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன், அனானிமஸ் ஃபங்க்ஷன். இப்போ எனக்கு சேவ் மார்க்குங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது மார்க் டேட்டா பேஸில் நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ இங்கே டாக்குமெண்ட் ஆன் கிளிக் டாக்குமெண்ட் டாட் ஆன். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே டோட்டலாக நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஒன்று என்னென்னா என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது, எனக்கு கிளிக் ஈவெண்ட் கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்டோர் ஆகணும். அண்ட் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு இந்த சப்மிட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ அதோட ஐடி நான் இங்கே கொடுத்துக்குறேன், ஹேஷ் சப்மிட். அப்புறம் எனக்கு ஃபங்க்ஷன் இதில் நான் ஈ அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், வேர் கீவேர்ட் இஸ் வேலிட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பூலியன் வேல்யூ நான் இதில் அசைன் பண்ணிக்கிறேன், ட்ரூ. இங்கே என்னோடய கண்டிஷன் நான் கொடுக்குறேன் டாலர் இன்புட் டைப்
நமக்கு இன்புட்டில் நிறைய இன்புட் இருக்குது. இப்போ நம்ம இன்புட்லேயே நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, இன்புட் ஃபீல்ட்ஸ் நம்ம நிறைய கொடுப்போம், டெக்ஸ்ட் கொடுப்போம், இல்லைனா ஃபைல் கொடுப்போம், நிறைய கொடுப்போம். இல்லை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டைப் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்டாக இருக்கிற இன்புட் மட்டும் நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் டாட் ஈச். நம்ம இந்த ஃபார்மில் எங்கெல்லாம் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணி, இன்புட் ஃபீல்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டாக யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு இங்கே ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணி அங்கே நாம் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறோம். அதில் என்னென்னா இஃப், இங்கே நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இஃப் இங்கே நான் வந்து ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரிம் அப்படிங்கிறது. ட்ரிம் அப்படிங்கிறது எதுக்காகனா நம்ம ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்பில் ஃபங்க்ஷன் டாலர் திஸ். இந்த திஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம எந்த இன்புட் ஃபீல்டை நம்ம ஃபெச் பண்ணியிருக்கோமோ அதை. நம்ம ஈச் அப்படிங்கும் போது நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டுமே அதை ஃபெச் பண்ணோம். இப்போ எந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை அது நமக்கு ஃபெச் பண்ணியிருக்கோ அந்த ஃபீல்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் திஸ் டாட் வேல்யூ. அதோட வேல்யூ நம்ம இங்கே செக் பண்ணுறோம். இஃப் அந்த வேல்யூ நமக்கு டபுள் ஈக்குவல் டு நல், தட் இஸ் நமக்கு அங்கே வேல்யூ இல்லைனா, இன்புட் டெக்ஸ்ட் ஃபீல் நமக்கு எம்டியாக இருந்தது அப்படின்னா அங்கே நமக்கு என்ன பெர்ஃபார்ம் ஆகணும்னா நம்மளோட வேலிடேஷன் இஸ் வேலிட் அப்படிங்கிற வேல்யூ, வேரியபிளோட வேல்யூவை ஃபால்ஸ்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக இங்கே கொடுத்துருக்கு எதுன்னா, என்னோடய டாக்குமெண்ட் ரெடியானதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் நான் கிளிக் பண்ணும்போது, தட் இஸ் சப்மிட், இந்த ஐடி எங்கே இருக்குது, சேவ் மார்க்ஸ், அதை நான் கிளிக் பண்ணும்போது என்னங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை ட்ரூ அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். என்னோடய இன்புட் ஃபீல்டு டெக்ஸ்ட்டாக இருக்கிற ஃபீல்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் ஃபெச் பண்ணுறேன். அதை நான் செக் பண்ணும்போது அதோட வேல்யூ எனக்கு நல்லா, அதாட் இஸ் அங்கே எனக்கு எம்டியாக இருந்தது அப்படின்னா இந்த வேரியபிளோட வேல்யூவை ஃபால்ஸ்ன்னு நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு எந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட வேல்யூ எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு அசைன் ஆகிருக்கோ அது, ஸோ டாலர் திஸ். பிகாஸ் நமக்கு இங்கே எப்போ வரும் அப்படின்னா அது நல்லா இருக்கும்போது, எந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு நமக்கு நல்லா இருக்கோ அது மட்டும்தான் இங்கே உள்ளே வரும். ஸோ திஸ் டாட் அதோட ப்ராப்பர்ட்டி, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே கொடுக்கறது ப்ராப்பர்ட்டி நேம் கோல, நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்குள்ளே வேல்யூ கொடுப்போம். என்னோடய ப்ராப்பர்ட்டி பார்டர், பார்டர் அப்படிங்கிறது என்னோடய ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், வேல்யூ இங்கே நான் அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு அதோட பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணும். ஸோ பேக்ரவுண்ட் கோலன், இங்கே நான் ஒரு கலர் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டி அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நமக்கு அப்ளை ஆகணும். ஸோ அதை கொடுத்தாச்சு. சப்போஸ் எனக்கு எல்ஸ் பாட், இங்கே எல்ஸ் பாட், எல்ஸ் எதுக்காக அப்படின்னா நமக்கு அங்கே வேல்யூ இருந்ததுன்னா எல்ஸ் பாட்டுக்கு நமக்கு வரும். வேல்யூ இல்லாத போது இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும், வேல்யூ இருந்ததுன்னா எல்ஸ் பாட்டில் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், சேம் டாலர் திஸ் டாட் சிஎஸ்எஸ் இதோட ப்ராப்பர்ட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேம் எனக்கு பார்டர் அண்ட் பேக்ரவுண்ட் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம ஓவராலாக நல்லா இருக்கிற வேல்யூக்கு நம்ம ஒரு நம்ம கலர் அசைன் பண்ணியிருக்கோம், பார்டர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் அசைன் பண்ணியிருக்கோம். இஃப் இட் இஸ் அங்கே வேல்யூ இருந்தது அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போது வேலிடேஷன் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ டேட்டா பேஸில் அந்த மார்க்கை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான கோடிங் கொடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் இஸ் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே இனிஷியலாக இஸ் வேலிட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு அசைன் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள் சப்போஸ் எனக்கு அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா டபுள் ஈக்குவல் டு ஃபால்ஸ். எப்போ ஃபால்ஸ் ஆகும், என்னோடய டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கும்போது அது எனக்கு ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இ டாட் இ அப்படிங்கிற இங்கே நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் இல்லையா அது. ஸோ இப்போ பட்டன் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னாகும்னா அங்கே டீஃபால்ட் ஆக்ஷன், தட் இஸ் டேட்டா பேஸில் வேல்யூ ஸ்டோர் ஆகிறதுக்கான டீஃபால்ட் ஆக்ஷன் இருக்கும். அதை நம்ம ஃபால்ஸாக இருக்கும்போது ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை நம்ம கொடுத்துக்குறோம், ப்ரிவெண்ட் டீஃபால்ட். ஸோ இந்த பட்டனோட டீஃபால்ட் ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறோம். எல்ஸ், எல்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு அங்கே வேல்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணணும், எனக்கு டேட்டா பேஸில் வேல்யூ ஸ்டோர் ஆகணும். ஸோ இங்கே டேட்டா பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அஜாக்ஸ் கான்செப்ட், அஜாக்ஸ் ஃபங்க்ஷன், ஜேக்வரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸில் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம்.
So inge dollar dot ajax and idukulla nammaloada coding enakku first url endha page ku enoda value na pass pananum save.php அப்படிங்கிற பேஜுக்கு. ஸோ அங்கே தான் நான் என்னோட இன்செர்ட் க்வரி நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ save.phpங்கிற பேஜ்க்கு என்னோடய வேல்யூ பாஸ் ஆகணும். அண்ட் எனக்கு போஸ்ட் மெத்தடில் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ டைப் கோலன் போஸ்ட் என் டேட்டா ஃபார்ம் டேக். நம்ம இங்கே இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார்ம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஐடி யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே டேட்டா டாலர் டபுள் குவட்டேஷன் ஹேஷ் எஃப்ஆர்எம் என்னோட ஐடி நேம் டாட் சீரியலைஸ். சீரியலைஸ்னால் ஒன் பை ஒன்னாக நமக்கு ஃபிச் பண்ணி அந்த வேல்யூ நமக்கு பாஸ் ஆகும். சீரியலைஸ் ஃபங்க்ஷன் அண்ட் சக்ஸஸ் இந்த கோடிங் எனக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு டேட்டான்னு ஒரு ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டாவில் இருக்க வேல்யூவை நான் ஒரு பேராகிராஃப் டேக்கில் நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேராகிராஃப் டேக்கு பி டாட் ஹெச்டிஎம்எல் ஆஃப் டேட்டா. ஸோ இங்கே இந்த வேல்யூ நான் இங்கே பாஸ் பண்ணியாச்சு. டேட்டாங்கிற ஆர்குமெண்ட்லாம் நான் இங்கேருந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட கோடிங் இவ்வளோ தான். இங்கே சேவ் டாட் பிஹெச்பிக்கு நம்ம என்ன பண்ணிக்கோம்னா இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான க்வரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் க்ரியேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் என்ன அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கவுண்ட் ஆஃப் போஸ்ட் ஐடி. நம்ம எத்தனை ஐடி நமக்கு இருக்கோ அதை ஃபெச் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே ஒரு ஃபார் லூப். இங்கே எனக்கு ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ஐ லெஸ் தென் என். என்னோட வேல்யூ எனக்கு ஐயோட வேல்யூ லெஸ் தென் என்ன இருக்கும்போது எனக்கு ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் எனக்கு என்ன ஆகணும் அது நமக்கு இந்த பர்டிகுலர் குவரி நமக்கு இந்த சாட்டிஸ்ஃபை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டாக நடக்கும். எனக்கு இன்செர்ட் குவரி இன்செர்ட் இன்ட்டு மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் ஐடி மார்க் ஒன் மார்க் டூ அந்த ஃபீல்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன் வேல்யூஸும் கொடுத்துக்கிறேன். இந்த வேல்யூஸில் இது என்னென்னா இன்புட் ஃபீல்டில் நம்ம கெட் பண்ணுற ஐடி அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற மார்க் அண்ட் மார்க் ஒன் மார்க் ஒன் அண்ட் மார்க் டூ. அண்ட் இந்த ஐ அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட அந்த அரே வேல்யூ. ஸோ இங்கே ஐடி மார்க் ஒன் மார்க் டூ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபீல்டில் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அந்த கொரி இங்கே ரன் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் டேட்டா சேவ்டு அப்படின்னு இப்போ நமக்கு இந்த குவரி எனக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் டேட்டா சேவ்ட் அப்படின்னு ஒரு எக்கோவில் ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். அண்ட் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா ரிப்போர்ட் டாட் பிஹெச்பிங்கிற பேஜில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய மார்க்கை டேட்டா பேஸ்லேருந்து ஃபிச் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த குவரி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்ணி வேலிடேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஃபிச் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பேஜை என்னோடய ப்ரௌசரில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரௌசரில் நம்மளோட பேஜை நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபீல்ட்ஸில் மார்க் என்டர் பண்ணுறேன். அண்ட் சம் ஃபீல்ட்ஸ் நான் வந்து எம்டியாக விட்டுறேன். ஸோ என் தேர்ட் ஐடிக்கு மார்க் அண்ட் இங்கே ஒரு ஃபீல்ட் நான் இங்கே எம்டியாக விட்டுறேன். அண்ட் இந்த ரெண்டு ஃபீல்டுமே எம்டியாக விட்டாச்சு. அண்ட் இங்கே மார்க் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் மார்க்ஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுனா என்னோடய வேலிடேஷன் இங்கே பர்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் விட்ட அந்த த்ரீ ஃபீல்ட்ஸ் வந்து விட்டுருக்கேன் இல்லையா எம்டியாக அதெல்லாம் எனக்கு வேலிடேஷன் அப்ளை ஆகிட்டு இங்கே நமக்கு ஏறுறீங்க. நம்ம வந்து பார்டர் கலர் கொடுத்துருந்தோம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் பார்டர் கலர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே மார்க் கொடுத்துடலாம். இப்போ மார்க் கொடுத்துட்டு சேவ் மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது டேட்டா சேவ்டு அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அண்ட் ப்ரௌசரில் நம்மளோட இன்ஃபோ அப்படிங்கிற டேட்டாபேஸில் இருக்க மார்க்ஸ் அந்த டேபிள் நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். நான் கொடுத்த மார்க்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நம்ம ஏன் இந்த ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எம்ஐடி அப்படிங்கிறது இந்த மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளோட ப்ரைமரி கீ. ஐடி அப்படிங்கிறது நமக்கு யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிள். இங்கே பாருங்கள் யூசர்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு டேபிள் இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நேம் மட்டும்தான் நம்ம ஃபிச் பண்ணியிருக்கோம். இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நேம் நமக்கு இங்கே நம்ம ஃபிச் பண்ணியிருக்கோம். அண்ட் எதை பேஸ் பண்ணினா ஐடியை பேஸ் பண்ணி. ஸோ ஐடி வந்து இந்த டேபிளோட ப்ரைமரி கீ. அண்ட் நம்ம அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபாரின் கீயாக இந்த டேபிளில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி பேஸ் பண்ணி நம்ம இந்த மார்க் ஒன் மார்க் டூ இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு டேபிளில் இருக்கிற வேல்யூஸையும் தட் இஸ் வந்து யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க யூசர் நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க மார்க்ஸ் அதை ஃபிச் பண்ணி நம்ம ஜாயின் குவரி எழுதி என்ன பண்ண போகிறோம் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேஜில் நம்ம அதை ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான கோடிங் நான் இங்கே எழுதியிருக்கேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம்
ஒரு வேரியபிளில் செலக்ட் பண்ணுறேன். யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க ஆர்இஜி அப்படிங்கிற ஃபீல்ட் அண்ட் யூசர்ஸ் டேபிளில் இருக்க நேம், மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க மார்க் 1, மார்க்ஸ் டேபிளில் இருக்க மார்க் 2 அப்படிங்கிற ஃபீல்டு. அண்ட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டலுக்காக மார்க்ஸ் டாட் மார்க் 1 அண்ட் மார்க்ஸ் டாட் மார்க் 2வை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆஸ் டோட்டல். அண்ட் இதில் இருந்துன்னா ஃப்ரம் யூசர்ஸ், யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிள், இங்கே தான் நம்ம இன்னர் ஜாயின் குவரி நம்ம கொடுத்துருக்கோம். இன்னர் ஜாயின் மார்க்ஸ், யூசர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேபிள் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது டேபிள். எதை பேஸ் பண்ணி எனக்கு ஜாயின் பண்ணணும், ஆன் யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க ஐடி அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க ஐடி. ஸோ இதை ரெண்டையும் நமக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இன்னர் ஜாயின், இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு ஃபெச் பண்ணணும். ஸோ ஃபெச் பண்ணியாச்சு அண்ட் என்னோடய கொரியை நான் இங்கே ரன் பண்ணிட்டேன். அண்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரோஸ் கிரேட்டர் தன் 0 வந்ததுன்னா இது காமன் நம்ம சேம் அங்கே யூஸ் பண்ண டேபிளோட ஹெட்டிங். அண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரோங்கிற வேரியபிள்குள்ளே வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோங்கிற வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணி வேல்யூஸ் எல்லாமே ஃபெச் பண்ணியிருக்கோம். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெஜிஸ்டர் நம்பர், நேம், மார்க் 1, மார்க் 2, ஃபைனலாக டோட்டல் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட் கிளிக் பண்ணும்போது நமக்கு ரெண்டு டேபிளில் இருந்து இன்னர் ஜாயின் கொரி யூஸ் பண்ணி ரெண்டு டேபிளில் இருந்து நம்ம வேல்யூஸை ஃபெச் பண்ணியிருக்கோம். யூசர்ஸ் டேபிள்லேருந்து ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நேம் அண்ட் நமக்கு மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து மார்க் 1 அண்ட் மார்க் 2 ஃபைனலாக நம்ம டோட்டல் பண்ண இந்த ஃபீல்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒன்று நம்ம வேலிடேஷன் கம்ப்ளீட்டாக நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து வேலிடேஷன் ஜெய்கொரியிலேருந்து அப்ளை பண்ணியாச்சு அண்ட் நம்ம கொடுத்த மார்க்கை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி இன்னர் ஜாயின் குவரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு டேபிளில் இருந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் நம்ம ஃபிச் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டாக இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் மல்டிபிள் இன்புட் ஃபீல்டு வேலிடேஷன் ஜெய்கொரியில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரிமைனிங் கான்செப்ட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.